நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். நம்ம சரவணாயட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா ஞான தெளிவு பெற்ற ஒருத்தருக்கு வந்து பழைய பாதித்த மன அனுபவத்தில் தாக்கம் குறைஞ்சிரும்னோ, தீய பழக்கத்தின் ஆதிக்கத்துலேருந்து கூட அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு உள்ள அதிகப்படியான அந்த காம உணர்ச்சியால் ஏற்படுற தீய பழக்கத்திலிருந்தும் அதனால் ஏற்படுற குற்ற உணர்ந்து எப்படிங்க ஏன் விடுபடுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இப்போ இவருக்கு வந்து பதிலாக, ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு அன்பர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு நல்லா தெளிவானவர், அவர் என்ன சொல்கிறார் கேட்கும் பாருங்கள். நான் வந்து என்னோடய சிறு வயசுலேயே எனக்கு காம உணர்வு வந்து அதில் ரொம்ப அதீத ஆர்வம் இருந்துகிட்டு இருந்தது. எனக்கு ஏன் இப்படி ஆர்வம் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில் வந்து நான் பார்த்த இல்லை பாதித்த ஈடுபட்ட சில நிகழ்வு இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக அப்படியே இருந்துருச்சு. உறவு முறையில் மதிக்கப்பட வேண்டியவங்க இல்லை பெரியவங்க சின்னவங்க இப்படி பல பேர்த்து மேலே முறையற்ற காம உணர்வு எனக்கு ஏற்படும். இப்படி ஏற்படுறதுனால நான் என்னையே ரொம்பவும் கேவலமான அற்பப்பிரிவையாக எண்ணிக்குவேன். கடையனுக்கும் கடையனாக இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நபராக என்ன நான் எண்ணிக்குவேன். இப்படி ஏற்படுற அதீத காம உணர்வுனால நான் மட்டும் தனிமையாக இருக்கிற சூழ்நிலையிலையும் என்னை யாரும் கவனிக்கலை அப்படிங்கிற சூழ்நிலைங்கிறதெல்லாம் நான் பார்த்த இல்லை சந்தித்த இல்லை ஈடுபட்ட நிகழ்வுகளோட மன பாதிப்பு வந்து ஒன்று பின்னாடி ஒன்றா என் மனசில் அப்படியே படமாட்டம் ஓட தோங்கும். அப்புறமா உடம்பில் வந்து அது ஒரு உணர்ச்சியை தூண்டி சுய இன்பங்கிற போய் செயலில் போய் தான் அது முடியும். அப்புறம் அந்த சுய இன்பத்துக்கு அப்புறமா ஏற்படுற அந்த குற்ற உணர்வோட கோரப்படியிலேருந்து நான் விடுபடுறதுக்கு பல மணி நேரம் சமயத்தில் பல நாள் கூட ஆகி போயிடும். நான் ஒரு நாளும் உடுப்புற போகிறதில்லைன்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன். என்னை தவிர மற்றவங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். நான் எல்லோரோடையும் சேர்ந்துருக்கிறப்ப மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பேன். நான் மட்டும் தனியாக இருக்கிறப்ப காம எண்ணத்தோட கோரப்படியில் மட்டும்தான் நான் இருந்துகிட்ருப்பேன். இப்போ சொன்னதிலிருந்து விடுபடுறதுக்காகவும் மனசில் எப்பவும் நல்ல எண்ணமும் தியானத்தின் மூலம் தீய பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காகவும் மன ஒருமைப்பாடு ஏற்படணுங்கிறதுக்காகவும் நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன். ஆன்மீகத்தில் வந்து எத்தனையோ பயிற்சி முயற்சி உண்டோ அது எல்லாத்தையுமே கூட நான் செஞ்சு பார்த்தேன். என்னோடய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு ஆன்மீகத்தில் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லி நம்பினேன். பயிற்சி காலத்து தொடக்கத்தில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நாள் போக போக எனக்கு தோல்வி தான் ஏற்பட்டுச்சு. என்னோடய பிரச்சனையை தீர்வுக்காக வாய் விட்டு கேட்கக்கூட முடியாதுன்னு ரொம்ப கூச்சப்பட்டுட்டு ஒரு தடவை பகவத் ஐயாவை போய் நான் பார்த்தேன். அப்போ தான் இந்த எண்ணம், அதாவது தாட்டு, திங்கிங், சிந்தித்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். தானாக வருவது தான் எண்ணம், அதாவது தாட்டு. அந்த வந்த எண்ணத்தை மீது நம்மளோட பங்களிப்பு இப்போ நீடிக்கிறது தான் சிந்தித்தல், அதாவது திங்கிங் அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. தீய பழக்கங்களை விட முடியுமாங்கிற புத்தகத்தை கூட படித்தேன். குற்ற உணர்வு கூட ஒரு எண்ணம் தான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் நல்லா புரிஞ்சுது. நான் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் என்னோட நடைமுறை வாழ்வில் எப்படி பொறுத்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டேங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த தாமாக ஏற்படுற காம எண்ணத்துக்கு நான் வந்து எந்த வகையிலும் பொறுப்பேற்க தேவையில்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டப்ப இத்தனை நாள் தலையில் சுமந்துக்கிட்டு இருந்த என்னோடய பிரச்சனையை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த மனசோட கவனமே இல்லாமல் அன்கான்சியஸாக சிந்திக்கிறது கூட செயல்படுறது கூட ஒரு எண்ணம் தான் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டப்ப இந்த மனசோட இருக்கும் இன்னும் கொஞ்சம் அப்படியே தளர்ந்து போனதை நான் நல்லா உணர்ந்தேன். அதுக்கப்புறமா இந்த குற்ற உணர்வு கூட ஒரு எண்ணம் தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டப்ப இந்த குற்ற உணர்வு தொடர்ந்து நீடிக்கிற நேரம் கூட படிப்படியாக குறைய தொடங்கிடுச்சு. இந்த மாதிரி தீய பழக்கத்தை நான் நாலு பகுதியாக பிரித்து புரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் உங்கள்கிட்ட விவரமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இந்த தீய பழக்கத்தை விடுறதுக்கு நான் வந்து தீய பழக்கத்தை நாலு பகுதியாக பிரித்து புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது தானாக ஏற்படுற எண்ணம், அந்த வந்த எண்ணத்தை நம்மளாக சிந்திக்கிறது, மூணாவதாக செயல்படுறது, அதாவது இங்கே நான் வந்து சுய இன்பமாக செயல்படுறேன், அடுத்தாப்பில் நாலாவதாக அந்த செயலுக்கு அப்புறம் ஏற்படுற குற்ற உணர்வு அப்படின்னு நாளும் ஒன்று பின்னாடி ஒன்று ஒரு சங்கிலி தொடர் மாதிரி
சுற்றி சொல்கிறத நல்லா உணர்ந்துக்கிட்டேன். இந்த நாலு பகுதியில் இந்த தானாக ஏற்படுற எண்ணமும் அந்த செயலுக்கு பிறகு ஏற்படுற குற்ற உணர்வும் கூட அப்படியே எண்ணங்கிற தகுதிக்கு வந்துடுது. இந்த ரெண்டு பகுதியிலையும் நம்மளுக்கு எந்த வேலையும் கூட இல்லை அப்படிங்கிறத முதல்ல நல்லா எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இப்போ சிந்தித்தல், செயல்படுதல் அப்படிங்கிற மற்ற ரெண்டு பகுதியில் மட்டும்தான் நம்மளோட பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது கூட எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. அதனால் மனசில் கவனமே இல்லாமல் சிந்திச்சாலும் கூட செயல்பட்டாலும் கூட அதையும் கூட ஒரு எண்ணமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி புரிஞ்சிட்ட போது அந்த பகுதிகளோட நம்ம பொறுப்பு ஏற்பத்துலேருந்து அப்படியே விடுபட்டு போயிடுறோம். மனசோட கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம சிந்திக்கிறது செயல்படுறதுன்னு சொல்லி அந்த ரெண்டு பகுதியில் மட்டும்தான் நம்மளோட பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா கூட நான் நல்லா தெளிவாக விளங்கிக்கிட்டேன். சில நேரத்தில் நம்மளோட கவனத்துக்கு தெரிஞ்சாலும் கூட இந்த சிந்திக்கிறதும் செயல்படுறதும் பழைய பழக்கத்தோட அழுத்தத்தின் காரணமாக தான், அதாவது நம்மளோட கட்டுப்படுத்த முடியாத மன விருப்பத்தின் காரணமாக தான் இதெல்லாம் ஏற்படுது. அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சும் கட்டுப்படுத்த முடியாமல் இந்த சிந்தித்தலும் செயலும் வந்தாலும் கூட அது கூட நம்மளை மீறி நடந்த ஒன்றா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு கூட நான் வந்துட்டேன். இதனால் நானாக வழியே போய் அந்த எண்ணத்தின் பின்னாடி சந்தி சிந்திக்கிறது படிப்படியாக அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு. கவனத்தோடு சிந்திக்கிற நேரத்தோட அளவும் கூட அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு. இந்த செயலில் அதாவது சுய இன்பத்தில் ஈடுபட்டாலும் கூட அதனால் ஏற்படுற குற்ற உணர்வு கூட எனக்கு நீடிக்கிறதே இல்லை. இப்போ நானாக சிந்திக்கிறதும் செயல்படுறதும் இருந்து வந்த அந்த கால நேரம் கூட அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. இந்த புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஏற்படுற எல்லா எண்ண உணர்வுகளுக்கும் நான் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவேன். இந்த எண்ணம், சிந்தித்தல், செயல், அப்புறம் இந்த செயலுக்கு பின்னாடி வர குற்ற உணர்வு, இப்படி இந்த நாலு பகுதியுமே ஒரே தொகுப்பாக ஒரு தொடர் நிகழ்வாக தான் என்கிட்ட அப்படியே நிகழ்ந்துக்கிட்டு இருந்திருக்குது. இந்த எண்ணத்தை தொடர்ந்து வர சிந்தித்தல், அப்புறம் இந்த சிந்தித்தலை தொடர்ந்து வர செயல், அப்புறம் செயலுக்கு முடிஞ்ச பிறகு அந்த செயலுக்காக பல மணி நேரம் குற்ற உணர்வு கொள்வது, அப்புறம் மீனும் பழையபடியே அதே எண்ணம், சிந்திப்பு, செயல்னு ஒரு செக்குமாடு மாதிரி ஒரே இடத்தையே சுற்றி சுற்றி வருவது மாதிரி தான் இந்த நாலு பகுதியிலையுமே தான் நான் சுற்றி சுற்றி தொடர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறேன். மேலும் இந்த தீய பழக்கத்துலேருந்து ஈடுபட்டுட்டனே அப்படிங்கிற அந்த குற்றவனோட தீவிரம்தான் அடுத்தாப்பில் தோன்ற இந்த எண்ணம், சிந்திப்பு, செயல் அப்படின்னு ஒரு தொடருக்கான ஒரு மறைமுகமான தூண்டுதல், அதாவது விஷய சர்க்கிள்ங்கிறதும் எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நடந்து முடிஞ்ச செயலை வந்து முடிந்த ஒன்றா எடுத்துக்கிட்டதப்ப இந்த குற்ற உணர்வோட ஆதிக்கம் கூட அப்படியே படிப்படியாக மறைஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ புரிதலுக்கு அப்புறமேட்டு இந்த நாலு பகுதிகளுக்கு இடையிலையும் ஒரு இடைவெளி இருக்கிறது வந்து எனக்கு நல்லா தெள்ள தெளிவாக புரிஞ்சு போச்சு. இந்த எண்ணம், சிந்தனை, செயல், குற்ற உணர்வு அப்படியே தனித்தனியாக பிரித்து தெளிவாக விளங்கிக்கிறப்ப தான் அதில் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி எது, இல்லை கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதி எது அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த நாலு பகுதியில் மனசோட கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம் சிந்திக்கிறதுலேயும் செயல்படுறதுலையும் மட்டும் நம்ம கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் போதும். மற்ற எந்த பகுதியிலையும் நம்மளுக்கு எந்த விதமான வேலையும் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போயிடுச்சு. பொதுவாக நம்ம எதுக்காச்சும் பொறுப்பு எடுத்தால் தான் அதுக்காக செயல் பண்ண வேண்டிய அவசியம் கூட ஏற்படுது. பொறுப்பு ஏற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் காலப்போக்கில் அதுக்கான செயல் கூட தேவைப்படாமலே அப்படியே போயிடுது. சில மாதம் கழித்து என் மன பாதிப்புக்கு காரணமானவங்களை சந்திக்கிறப்ப தான் அட நம்மளா இத்தனை நாளாக இந்த மன அனுபவத்தை பற்றி கொஞ்சமும் நினைக்காமல் இருந்துட்டோங்கிறதே இந்த நினைவுக்கு கூட வர ஆரம்பிக்குது. இப்படி நம்மளுக்கு நேரடியாக தெரிஞ்சு ஒருபோதும் மாற்றம் வரப்போகிறது கிடையாது. நமக்கு தெரியாதப்ப தான் இந்த மாற்றங்கிறது நம்மளுக்குள்ளே ஏற்படுது. நமக்கு தோன்ற எண்ணத்துக்கு பொறுப்பு ஏற்காதப்ப தான் அதற்கான செயலும் கூட ஏற்பட வாய்ப்பு இல்லாமல் இந்த இடத்துல போயிடுது. இதுக்கப்புறமா நானே வழியே போய் பழைய அனுபவத்தெல்லாம் பற்றி பிடிக்க முயன்றால் கூட என்னால் அதை பற்றி பிடிக்கிறது கூட முடிய மாட்டேங்குது. பழைய பாதித்த மன அனுபவத்தோட பிடியில் இருந்தும் இந்த தீய பழக்கத்தின் ஆதிக்கத்திலிருந்தும்
இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்தும் விடுபட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு. இது உள்ளபடியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அதீத காம உணவுலேருந்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக்கொள்கிற தகுதிக்கு கூட நான் என்ன அறியாமலேயே எனக்கு தெரியாமல் கூட வந்துட்டேன். இப்போ இந்த புரிதலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மன அனுபவங்களுக்கு காரணமானவங்களை சந்திக்கிறதையும் அவங்களோட பேசுகிறதையும் கூட பெரும்பாலும் நான் தவிர்த்துட்டு தான் வந்தேன். இப்போல்லாம் என்னால் அவங்களோட நல்லா பேச முடியுது, சகஜமாக அவங்களோடலாம் உரையாடக்கூட முடியுது, நல்ல நண்பராக கூட இருக்க முடியுது. ஏன் அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் கூட என்னால் இப்போ செய்ய முடியுது. இப்போ வாழ்க்கையை நிறையா நிறைவாக வாழ்கிறதுக்கு இந்த காம உணர்வு கூட தேவையான ஒன்று தான். அதீத காம உணர்வுலேருந்து விடுபட்டு நிதானத்தோடு செயல்படுற தகுதிக்கு வந்துட்டோம்னாக்க போதும் அப்படிங்கிறத நான் இப்போ நல்லா உணர்ந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள